ஒழுக்கம் இல்லையே. இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம், அது எப்போ அழுதார், இப்பொழுது என்ன நிலை என்றால், நான் சொன்னேனே, சிங்கங்களை பசித்த சிங்கங்களை திறந்துவிட்டு அடிமைகளை வீசி கொலை செய்து அவை பிய்த்து தின்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த கூட்டம் இன்றைக்கும் செத்து போய்விடவில்லை. ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை, அவரை துப்பாக்கியிலே சுட்டு கொல்லுகிறார்கள் என்ற செய்தியை ஒரு சிறு கூட்டம் அமெரிக்காவிலே உட்கார்ந்து அங்கே ஒளிபரப்பை பார்த்து கவனமாக கவனித்து ரசித்து அது இறந்து விட்டார் என்று தெரிந்த பிறகு ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி மகிழ்ச்சி அடைந்தார்களே. அன்றைக்கு கொலாசியத்திலே நடந்த அதே கூட்டம் இன்னும் இருக்கிறது இஸ்லாத்துக்கு வெளியே. இஸ்லாத்துக்கு உள்ளே இறைவனிடம் எஞ்சி கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்த நீதி இருக்கிறது. உறவு முறையை சீரமைத்த ஒரு வாழ்க்கை சட்டம் இருக்கிறது, ஷரியத் இருக்கிறது, ஒழுக்கத்தை வலியுறுத்துகிற சட்டம் இருக்கிறது இஸ்லாத்துக்கு உள்ளே. இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், உங்கள் சகோதரர்கள் வெளியே இருக்கிறவர்கள் கேட்பார்கள், யாராவது இஸ்லாத்துக்குள் வராதவர்கள், ஏன் இஸ்லாமியர்களிலேயே தவறு செய்கிறவர்கள் நீதியை அளிக்கிறவர்கள் இல்லையா? இஸ்லாத்திலேயே இருக்கிற சில பேர் இஸ்லாமியராய் இருக்கும் சில பேர் ஒழுக்கக்கேடர்களா இல்லையா? இஸ்லாத்திலேயே இருக்கிற சில பேர் தங்களுக்குள்ளே உறவு முறை சீரழிந்தவர்களா இல்லையா என்று கேட்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் இதுதான், அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று உங்களுக்கு யார் சொன்னது? பெயர் முஸ்லீம் பெயர் வைத்துக் கொண்டால், தாடி வைத்துக் கொண்டால், தொப்பி வைத்துக் கொண்டால், முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறந்து விட்டால் அவர்கள் முஸ்லீம்களாகிவிட முடியுமா? திருக்குறானிலே 6666 வசனங்களிலே 114 அத்தியாயங்களிலே இறைவன் தந்திருக்கிற ஒரு வார்த்தை கூட மனிதனின் வார்த்தை இல்லை. மகதா கவுலுல் பஷர், நிச்சயம் இது மனிதனின் வார்த்தை இல்லை, இல்லவே இல்லை, இது இறைவனின் வார்த்தை. இதை சரியாய் புரிந்து கொண்டவர், இதை சரியாய் அறிந்து கொண்டவர், இதை சரியாய் புரிந்து கொண்டவர், இதை தெளிவாய் உணர்ந்து கொண்டவர், இதை பின்பற்றுபவர் அவர்தான் முஸ்லீமே தவிர பேரழிவிலே இதை அறிந்திருக்கிறவரும் தெரிஞ்சிருக்கிறவரும் முஸ்லீம் என்று சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிறவரும் தாடி வைத்துக் கொண்டிருக்கிறவரும் தவறு செய்தார் என்றால் எப்பொழுது அவர் இறை சட்டங்களை மீறுகிறாரோ, இறைவன் கட்டளைகளை மீறுகிறாரோ, அதிர்ச்சிகளில் காணப்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மொழிகளை மீறுகிறாரோ, அந்த நொடியே அவர் முஸ்லீம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. இதை புதிதாய் வந்த முஸ்லீம் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா என்றால் திருக்குறான் 5:54 வசனத்தை ஒரு முறை படித்து பாருங்கள். நீங்கள் மாறுபாடு செய்தால், என் கட்டளைகளை மீறி நீங்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் நடந்தால் உங்கள் இடத்தில் இன்னொரு சமுதாயத்தை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். அவர்கள் என்னை நேசிப்பார்கள், நான் அவர்களையும் நேசிப்பேன், எனக்காக அவர்கள் போரிடுவார்கள் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். 5:54 வசனம் படித்து பாருங்கள். இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் தான் சொல்கிறேன், யார் முஸ்லீம் யார் முஸ்லீம் இல்லை, யார் திருக்குறானை முழுமையாய் புரிந்து கொள்கிறாரோ, அறிந்து கொள்கிறாரோ, புரிந்து கொள்கிறாரோ, புரிந்து கொண்டதை உணர்ந்து கொள்கிறாரோ, இது முழுக்க முழுக்க இறைவனின் வார்த்தை என்று தெரிந்து கொள்கிறாரோ, அதை நடைமுறைப்படுத்த கொஞ்சம் கூட தயங்காதவரோ அவர் மட்டும்தான் முஸ்லீம். இந்த முஸ்லிம்களை உருவாக்குவதற்குத்தான், உலக மக்களையே இந்த முஸ்லிம்களாய் ஆக்குவதற்குத்தான், அவர்களுடைய நீதியை நிலைநாட்டுவதற்கு, இறைவனின் நீதியை மக்கள் மத்தியில் நிலைநாட்டுவதற்குத்தான் அழுதார், தொழுதார், கெஞ்சினார், கண்ணீர் விட்டார். அப்பொழுதுதான் இறைவன் இதுவரைக்கும் அனுப்பிய நபிமார்களைப் போலவே இன்னும் ஒரு நபியாய் மட்டுமல்லாமல் இறுதி நபியாய் அவரை நபித்துவம் தந்து ஏற்றுக்கொள்ளுகிறான் இறைவன், இறுதி நபி. இரண்டாவது, இதுவரைக்கும் அளிக்கப்பட்ட வேதங்கள் கரப்படம் செய்யப்பட்டு விட்டன, அலட்சியப்படுத்தப்பட்டு விட்டன, நபிமார்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அலட்சியப்படுத்தப்பட்டார்கள். இப்பொழுது இறைவன் என்ன ஏற்பாடு செய்கிறான், இப்பொழுது வழங்கப்படுகிற இந்த வேதம் 23 வருடங்களில் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக இறக்கப்பட்டு பிற்காலத்தில் தொகுக்கப்பட இருக்கிற இந்த வேதத்தை பாதுகாக்கிற பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் இறைவன். ஆ, ஏற்றுக்கொண்டிருக்கிறான். உலகத்தில் எந்த புத்தகமாவது 1432 ஆண்டுகளாய் கொஞ்சம் கூட மாற்றமில்லாமல்
ஒரு வார்த்தை, ஒரு ஒலி, ஒரு அர்த்தம் கூட மாறாமல் 1432 ஆண்டுகளாய் விரிவாக்கப்பட்ட பதிப்போ, சுருக்கப்பட்ட பதிப்போ, அல்லது திருத்தப்பட்ட பதிப்போ இல்லாமல் ஒரு நூல் உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது 1432 வருடங்களாய். என்றால் எந்த நூலும் அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் விரிவாக்கம் வந்திருக்கிறது. எல்லாவற்றிலும் கலப்படம் வந்துவிட்டது. பைபிளில் அப்படி, இஞ்சிலில் அப்படித்தான் வந்து பைபிள் ஆகியது. பவுல் என்கிறவர் சவுல் என்ற பெயரோடு ஈசானபி அதிகத்தை எதிர்த்து கொண்டிருந்தவர் அவரே பவுல் என்கிற பாதிரியார் ஆகி தொண்டர் என்று சொல்லிக்கொண்டு அவர் இஷ்டத்திற்கு இறைவனுக்கு பதிலாக பகரமாக ஈசானபி அலைகிவசனத்தையே ஒரு தூதுவரையே இறை தூதரை இறைவனாக ஆக்கிவிட்டார். இந்த கலப்படம் அங்கே நேர்ந்த பிறகுதான் அந்த சமூகம் சீரழிந்து போயிற்று. மூசா நபியை அவருடைய தௌராத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மாறு செய்து விட்டார்கள். அவர்களெல்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது தௌவா என்பது, மருந்து என்பது மனித குலத்திற்கு அவர் இறக்கி வைத்தது. யார்? இறைவன் இறக்கி வைத்தது. யார் மூலம்? இறைவன் இறக்கி வைத்தது. 23 ஆண்டுகளில் யார் மூலம்? இப்ரஹீம் மூலம். யாருக்கு கொடுக்கப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு. அவரை பற்றி இறைவன் என்ன சொல்லுகிறான்? நீ நேர்மையாளரார், நேர்மையானவர், நேர்வழி செல்பவர். யாசினிலே தொடக்கத்திலேயே சொல்லுகிறான் இறைவன். அதுவும் எதன் மீது சத்தியமாக? அல் குர்ஆன் மீது சத்தியமாக. நீர் நேர்வழி செல்கிறவர், உங்களை நபிகளாக நான் அங்கீகரித்திருக்கிறேன், நீர் நேர்வழி செல்கிறவர். இந்த வார்த்தையை கவனியுங்கள், அல் குர்ஆன் மீது சத்தியமாக நேர்வழி செல்கிறவர். மீண்டும் ஒரு முறை பாருங்கள், அல் குர்ஆன் மீது சத்தியமாக நீங்கள் நேர்வழி செல்கிறவர்கள். நபிகள் இந்த அங்கீகாரத்தை இறைவனிடம் பெற்றிருக்கிறார். நாம் அதே இறைவனிடத்தில் இந்த அங்கீகாரத்தை பெற வேண்டுமா? அல் குர்ஆன் சத்தியமாக நாம் நேர்வழியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டாமா? அப்படி இருப்பதற்கான வழிமுறைகளை தேடி தந்ததுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை. அப்படி தந்தவர் இந்த விஷயத்தை வெளியே சொல்லும் பொழுது யாரும் கேட்கவில்லை. அடித்தார்கள், உதைத்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், ஒட்டகத்தின் குடலை எடுத்து தொழும்போது முதுகில் போட்டார்கள், கல்லால் அடித்து காலிலே அந்த ஷூக்களுக்குள்ளே ரத்தம் தழும்ப தழும்ப தாயிப் நகரத்தை விட்டு விரட்டினார்கள், கொலை செய்ய முயற்சித்தார்கள், வெட்டாமல் விடமாட்டேன் என்று அழைந்தார்கள். இவ்வளவும் சமாளித்து 23 ஆண்டுகளிலே இறைவனின் நீதியை, இறைவன் தந்த ஒழுக்கத்தை, இறைவன் அங்கீகரித்த ஒழுக்க முறையை, இறைவன் அங்கீகரித்த உறவு முறையை ஸ்தாபித்து நிலைநாட்டினார் அரபு உலகத்திலே. இன்றைக்கு உலகம் இரண்டு வேறு வட்டங்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு வட்டத்திற்குள்ளே நீதி நிலைத்திருக்கிறது, மனித நீதி. வெளியே வேறு ஒரு வட்டத்திலே மனிதனின் நீதி இருக்கிறது. இஸ்லாத்திற்குள்ளே இறைவனின் நீதி இருக்கிறது. மனித நீதி எப்படிப்பட்டது என்று ஓரிரு வார்த்தைகள் சொல்லியாக வேண்டும். மனித நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாரோ திருநாவுக்கரசு என்கிற ஒரு மாணவனை மருத்துவக் கல்லூரியிலே டேவிட் என்கிற இன்னொரு மாணவன் துண்டு துண்டாய் அறுத்து கூறு போட்டு கொலை செய்து விட்டான் என்பது வழக்கு. இந்த நாட்டு சட்டப்படி கடலூர் கோர்ட்டிலே, அதாவது கடலூர் நீதிமன்றத்திலே, இந்த நாட்டு சட்டப்படி விரிவாக அலசப்பட்டு விசாரிக்கப்பட்டு ஆம் நடந்தது கொலைதான், இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும், ஒரு ஆயுள் தண்டனை இல்லை, இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறப்பட்டது அந்த நீதிபதியினாலே. அதற்கு பிறகு அப்பீலுக்கு போனாங்க உயர் நீதிமன்றத்துக்கு. இந்த நாட்டு சட்டப்படி அந்த நீதிபதி ஆராய்ச்சி செய்து அலசி ஆராய்ந்து இதே சட்டப்படி ஒரு தீர்ப்பு சொன்னார். இல்லை, கொலை நடக்கவே இல்லை, சாட்சிகள் இல்லை, இந்த கொலை இல்லை, இவனுக்கு தண்டனை தேவையில்லை. இப்பொழுது டேவிட் விடுவிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அதுக்குள்ள அவர் விடுவிக்கப்பட்டு எங்கேயோ போயிட்டாரு. 10 வருடம் சுப்ரீம் கோர்ட்ல இதே சட்டப்படி ஆராய்ச்சி செய்து பெரிய நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கிறேன், இது கொலை நடந்தது உண்மைதான், அவனை பிடிச்சிட்டு வாங்கிறார். மறுபடியும் அப்பீலுக்கு போறாங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. மனிதனின் சட்டம் இப்படித்தான் சகோதரர்களே. ஆனால் ஏன் இறைவனின் சட்டம்
உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமாக இருக்காது. இரண்டு பேர் விளக்காடி கொண்டு போகிறோம் என்றால் இறைவனின் சட்டம் ஒருவருக்கு பாதகமாய் ஒருவருக்கு சாதகமாய் இருக்கவே இருக்காது. இருவருக்கும் சரியான தீர்ப்பை வழங்கும் சட்டம் இதுதான் இறை சட்டம். இந்த இறை சட்டம் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறது. அது மனித குலத்திற்கு நீதியை தரக்கூடிய எல்லா மட்டத்திலேயும் கணவன் மனைவி வழக்கா, அடிதடி வழக்கா, நிலப்பரி வழக்கா, அரசியல் வழக்கா, பொருளாதார வழக்கா, வஞ்சனைகள் வழக்கா, எந்த வழக்காக இருந்தாலும் இறைவனின் சட்டம் மிகச்சரியான தீர்ப்பை தான் தரும். தௌவா மருந்து அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்து அதற்கு பிறகு அவங்க அபூபக்கர் அலி அல்லாஹு கலீஃபா காலத்திலே இருந்து உமர் அலி அல்லாஹு காலத்திலே இருந்து அலி அல்லாஹு காலத்திலே இருந்து எல்லாருடைய காலத்திலேயும் 1924 வரை கிலாபத் கலீஃபாக்கள் இருந்த வரையில் இந்த நீதி அரபு உலகத்துக்குள்ளேயே சரியாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே ஷரியத்து சட்டத்துக்குள்ளே நீதி நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தௌவா மருந்து, மனித குலத்துக்கு மருந்து. மனித உறவுகள் சீர்படுவதற்கு இறைவன் காட்டிய வழி சரியா, மனிதர்களே காட்டுகிற வழி சரியா? கவனியுங்கள், ஒரு ஆண், அதுவும் முகரமாக இருக்கிறவர், மணந்து கொள்ள தகுதி பெற்றவர் ஒரு பெண்ணை தனியே சந்தித்து பேசுவதற்கோ தனித்து அவரோடு இருப்பதற்கோ அனுமதி இல்லை இஸ்லாத்திலே, உலகளவிலே, உலக அளவிலே. ஆனால் அந்த வசதி பெற்றுவிட்ட எல்லா சமூகத்திலும் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, உண்டா இல்லையா என்று அன்றாடம் பத்திரிகை படிக்கிறவங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கே பார்த்தாலும் மச்சன் என்ன மச்சன்சி வச்சுக்கிட்டது, அண்ணி வச்சுக்கிட்டது, மச்சன்சி வச்சுக்கிட்டது. இது சினிமாவில் பாட்டு வேற, குழந்தை அதை வச்சுக்கிறதுக்கு கதை வேற. இப்படி முறைகட்ட முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்துக்கு வெளியே. இப்பொழுது கேட்கலாம், இஸ்லாத்துக்குள்ளும் இருப்பதாக சொல்லுகிறார்களே என்று. மீண்டும் இதே பதில் தான், அவர்கள் இஸ்லாத்தை அறிந்தவர்கள் இல்லை, புரிந்தவர்கள் இல்லை, ஏற்றவர்கள் இல்லை, இறைவனுடைய வார்த்தை இது என்று உணர்ந்தவர்கள் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் இல்லை, அதனால் அவர்கள் முஸ்லிம்களே இல்லை. இது இரண்டாவது. மூன்றாவது ஒழுக்கம். மது அருந்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. மதுவிலே கொஞ்சம் நன்மை இருக்கிறது, நிறைய தீமை இருக்கிறது என்று இறைவன் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான். ஒரு வசனத்திலே கொஞ்ச காலம் பொறுத்து மது முற்றாக அகற்றப்படுகிறது, ஆறாக ஓடுகிறது, மதுக்கலயங்கள் உடைக்கப்படுகின்றன. இன்றைக்கும் இஸ்லாமிய சட்டங்கள் நடப்பில் இருக்கிற நாடுகளில் மது அருந்த முடியாது, மது அருந்துகிற எண்ணமே இருக்காது. அதே போலே விபச்சாரம் இருப்பதில்லை, சூதாட்டம் இருப்பதில்லை இஸ்லாத்து வட்டத்துக்குள்ளே. இஸ்லாத்துக்கு வெளியே ஒரு வட்டம் போடுங்கள், அதில் எந்த சமூகத்தை வேண்டுமானால், எந்த மார்க்கத்தை வேண்டுமானால், எந்த மதத்தை வேண்டுமானால் போடுங்கள், அங்கே நான் சொன்னது போல விபச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலேயும் இலைமறை காய்மறையாகவாவது இருக்கிறது. இங்கே நிச்சயம் அங்கீகாரம் இல்லை இஸ்லாத்திலே. மது அங்கே அனுமதிக்கப்படுகிறது, சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ, இங்கே இல்லை. மூன்றாவது மிக முக்கியமானது, பணத்திற்காக வஞ்சகம் செய்வது, கொலை செய்வது, இதற்கெல்லாம் இங்கே வழியே இல்லை. ஒரு மூமின் இன்னொரு மூமின் மீது அவதூறு பேசுவதற்கு இஸ்லாம் அனுமதிப்பதே இல்லை. கவனியங்கள், ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இன்னொரு மூமின் மீது அவதூறு பேசுவதற்கு இங்கே அங்கீகாரமே இல்லை. உண்டா இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி இது. ஆனால் ஏன் இல்லை என்றால், அப்படி அவதூறு பேசினால் சகோதரனின் பிணத்தின் மாமிசத்தை தின்பதற்கு சமம் என்று எச்சரிக்கிறான் இறைவன். இதை படித்து புரிந்து கொண்டவன் அவதூறு பேசுவானா? நீங்கள் கேட்கலாம், அப்படியும் பேசுகிறார்களே சில பேர், அவர்கள் தான் முஸ்லிம்கள் இல்லை என்கிறேன். அவர்கள் எவ்வளவு பெரிய தாடி வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி. ஆக தௌவா என்பது மருந்து, மனித குலத்திற்கான மருந்து. குழந்தைகள் படிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், மனைவி கோபமாக இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இதற்கு என்ன மருந்து? ஓடுங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை படித்து பாருங்கள். வெட்ட வருகிறார் கோபத்தோடு உமர் ரலியல்லாஹு,
வெட்ட வருகிறார்.